ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகிழினி ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ். திராட்சை, திராட்சையில் மூன்று வகை இருக்குது. அதுலேயுமே வந்து கருப்பு, சிவப்பு, பச்சை அப்படிங்கிற நிறங்களோட அடிப்படையில் நாம் மூணு வகையாக இருந்தாலும் மூன்று வகையுமே வந்து ஆரோக்கியத்தை தரக்கூடியது தான். மூன்றுமே சத்துக்கள் நிறைந்தது தான். அதுலேயும் கூடுதலாக சொல்லப்போனால் கருப்பு திராட்சை தான் அதிக சத்துக்கள் நிறைந்தது. இது யூரிக் அமில அளவை சிறுநீரகங்களில் கொடுக்கக்கூடிய அழுத்தத்திலிருந்து பாதுகாத்து சிறுநீரக ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உதவுது. டெய்லி நாம் ஒரு டம்ளர் அளவுக்கு இதை ஜூஸாவோ இல்லை ஒரு கை அளவுக்கு நாம் திராட்சையாவோ நம்ம வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு வந்தாலும் நம்மளோட கண்கள் வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். கருப்பு திராட்சையை டெய்லி எடுத்துக்கும்போது நம்மளோட செரிமான மண்டலம் சீராக செயல்படுறதுக்கு உதவுது. கருப்பு திராட்சையை சாப்பிடும்போது நம்ம வயிற்றில் ஏற்படக்கூடிய வயிற்று எரிச்சல், வயிற்று உப்புசம், அதனால் ஏற்படக்கூடிய அஜீரண கோளாறு, அந்த பிரச்சனைகள் எதுவுமே வராமல் நம்மளுக்கு தடுக்கிறதோடு மட்டும் இல்லாமல் உண்ணும் உணவுகள், நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து எளிதிலே வந்து செரிக்கிறதுக்கு உதவுது. இரத்தத்தில் உள்ள அதிகப்படியான கொலஸ்ட்ராலை குறைக்கிறதோட அதை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் சரும செல்களை ஆரோக்கியமாகவும் பாதுகாக்கிறதுக்கும் உதவுது. சிலருக்கு வறட்சியான சருமம், வறண்ட தோற்றம், இது வந்து முதுமையை கூட, முதுமையான தோற்றத்தை தரலாம் நம்மளுக்கு. ஸோ அதை வந்து மென்மையாக்குறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மார்பக புற்றுநோய் மற்றும் இதர புற்றுநோய்களையும் எதிர்த்து போராடி புற்றுநோய் வராமல் நம்மளை பாதுகாக்குது. சர்க்கரை நோயாளிகள் டெய்லி நாம் ஒரு கை அளவுக்கு கருப்பு திராட்சையை நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது இரத்தத்தில் சர்க்கரை அளவை குறைத்து சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கும். கருப்பு திராட்சையோட விதைகளில் ப்ரோ ஆந்தோசயனிடின் 80% இருக்குது. இது நிறைய பேருக்கு ஹேர்ஃபால் ஆகலாம், தலைமுடி அதிகமாக உதிர்வுறதை வந்து தடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு நாம் திராட்சையை சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த விதையை தூக்கி எரியாமல் அதை அரைச்சி நம்மளோட ஸ்கல்பில் படுற மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும். கொஞ்ச நேரம் கழித்து அதை நல்லா குளிர்ந்த நீரில் வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணிடணும். கருப்பு திராட்சையை அதில் வந்து லிவோலிக் அப்படிங்கிற ஆசிட் இருக்குது. இது முடியை வலிமைப்படுத்துறதோடு மட்டும் இல்லாமல் முடியோட வேர்பகுதியில் இருந்தே முடியை வலிமையாக்குது. ஸோ இந்த வீடியோவில் நாம் திராட்சையோட, கருப்பு திராட்சையோட நன்மைகள் மற்றும் அதோட மருத்துவ பயன்கள் பற்றி பார்த்தோம் இல்லையா. பிடிச்சிருக்கும் நம்புகிறேன், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.